ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு சுப விஷயங்களாக நிறைய ஏற்படணும், அதேமாதிரி பாசிட்டிவ் ஆன விஷயங்கள் நிறைய ஏற்படணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வழக்கு நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்துட்டோம்னா வெற்றிலை தீபம், இன்றைக்கி வெற்றிலை தீபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து வெத்தலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நுனி வந்து வடக்க அல்லது கிழக்க பார்த்து வச்சுட்டு அதற்கு மேலே லேசாக மஞ்சளை போட்டு கொஞ்சம் குங்குமம், அதாவது மஞ்சளை லேசாக போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சு அந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த தீபத்துக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா, குத்து வழக்கு வச்சு பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் வந்து இந்த தீபத்தை வந்து கோயிலில் பண்ணலாமா வீட்டில் பண்ணலாமா, கோயில்லையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம். வாஸ்து ரீதியாக குறைபாடு இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக நான் வேண்டிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியாகிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த வழிபாடு வந்து வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தரையை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மஞ்சளை போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு, அதாவது வெத்தரையை வச்சுட்டு அதுக்கு நடுவில் மஞ்சளை கொஞ்சம் போட்டுட்டு குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறது. கிழக்கில் வடக்க பார்த்து அந்த நுனி இருக்கணும், தீபமும் கிழக்கில் வடக்க பார்த்து இருக்கணும். அப்படி டெய்லி நீங்கள் கோயிலில் அல்லது வீட்டில் நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வர ஒரு மண்டலம் ஏற்றிட்டு வர ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இத்தனை நாள் சொன்ன மந்திரங்களில் ஏதோ ஒரு மந்திரம் எடுத்து சேன் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். எந்த தெய்வத்திற்காக இதை வழிபடுறது, நீங்கள் இஷ்டமாக வேண்டக்கூடிய தெய்வத்திற்காக இது வழிபடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கூடியதா, வீட்டில் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நடக்காத தடங்களான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும், எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமளிக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்துக்காக நான் விடாபடியாக வைராகியத்தோடு இருக்கேன்னு நினச்ச காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது, நம்பிக்கை உண்டு வெற்றியும் உண்டுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான் ஆன்மீக தகவலில் நான் சொன்ன இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை